ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்த்துதற் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகிறோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம்பிக்கையினாலேயே நீதி தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து இன்றைய வாசகம். சகோதர சகோதரிகளே, கிதியோன், பராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவிது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாளராக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாள்முனைக்கே தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள். பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள். உயிர்த்தெழுந்து சிறப்பும் பொருட்டு இவர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாகினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லறிப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர். வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்ற இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த இடம் ஒன்றை வகுத்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதுளுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக, உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது,
உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நாவுகள் கிளப்பும் பூசலிலின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர்தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்கச் செய்தார். ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுதுறையோடை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போர்க்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாட்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கரையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க முடியவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லெகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருத்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லெகியோன் பிடித்திருந்த அவர், ஆடை அணிந்து அறிவித்தளியுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தார்கள். பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள்,
தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மை இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்தவை எல்லாம் தெக்கப்பொழி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. உட்காருங்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சௌரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் மிக பெரிய பகுதியை கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் மாற்கு நற்செய்தியிலே இந்த வாசகங்கள் சிறியதாகத்தான் இருக்கும், குறுகியதாக. இது ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்கின்ற காரணத்தினால பெரியதாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் அதில் மறைந்திருக்கின்ற செய்தி வந்து மிகப்பெரியது. என்னென்னா, அந்த நாட்களில் சிலர் இந்த ஆவிகளை வைத்தே பிழைத்தார்கள். இப்பயும் நாங்கள் நடைமுறையில் காண்கின்றோம், சில சில இடங்களில் தங்களால் செய்ய முடியாத விஷயங்களை இந்த தீய ஆவிகளை ஒருவரிடம் ஏவி விட்டு காரியங்களை நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வில்லி சூனியக்காரர்கள் இந்த காலத்திலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலும் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த இவன் அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இந்த பேய் பிடித்தவன். தமிழில் அந்த வார்த்தை சரியான வார்த்தை இல்லை, லகியோன் என்று இருக்கிறது. உண்மையில் அது ஆங்கில வார்த்தை, நேரடி மொழிபெயர்ப்பு. ஆங்கிலத்தில் லீஜன் என்று சொல்வார்கள். லீஜன் என்று சொன்னால் ஒரு படையணி, ஒரு குரூப், ஒரு குழுவை சேர்ந்தவர்கள் லீஜன். அது பெரும்பாலும் ஆமி ஆமி படையணி அதில் தான் பாவிக்கின்ற வார்த்தை. அப்போ இவனுக்கு வந்து லீஜன், லீஜன் என்று சொன்னால் ஒன்று இல்லை, பேய்கள், ஒரு பேய்களின் படையணி இவனை ஆட்கொண்டிருந்தது. ஒன்றுக்கு மேற்பட்ட பேய்கள், நிறைய பேய்கள். நான் நேரடியாக மட்டக்களப்பில் பார்த்தேன், 14 ஆவி பிடித்தவரால் பார்த்தேன் நான். அப்போ அதிலிருந்து தான் எனக்கு இது தெரியும், இதில் பார்த்தனோ இது உண்மையில் நடந்த விஷயம்தான் என்று. ஏனென்றால் இந்த ஆவிகள் வந்து தனியாகவும் ஒரு ஆள் மேல் போகும், படையாகவும் போகும். அப்போ இவன் மீது அது படையாக இருந்தது. அதனால தான் யாராலையும் அவனை கட்டுப்படுத்த முடியலை, சொல்லப்படுது. அவனுக்கு சங்கிலி போட்டு கட்டினார்கள், விலங்கு போட்டிருந்தார்கள். ஆனால் எல்லாத்தையும் அவன் சங்கிலிகளை அறுத்தறிந்தான், விலங்குகளை உடைத்தறிந்தான். ஏன்டா அவ்வளவு பலம்? ஒரு ஆவி இருந்தால் அவ்வளவு பலம் இருக்காது, நிறைய ஆவிகள் வருகின்ற பொழுது பலம் வந்து பன்மடங்காகும். நானே நேரில் பார்த்துருக்கேன் நிறைய நிச்சயங்கள். அப்போ அதால் அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. சாதாரண மந்திரவாதிகளால் கூட சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாது. என்ன அவ்வளவுக்கு பலம் அவனிடம் இருக்குது, ஒரு 100 பேருடைய பலம் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்போ பாருங்கள், நினச்சி பார்க்க முடியாது, கண்ட்ரோல் பண்ணே இல்லாது. அப்போ அப்படியான ஒருவனைத்தான் இயேசுநாதர் சொன்னார். வெறும் வார்த்தையால் தான் இவனை விட்டு போ. அவர் உடுக்கும் அடிக்கலை, சாட்டையும் தூக்கலை, மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடையும் இல்லை, எதுவுமே செய்யலை, இவனை விட்டு போ. அப்போ அவன் கெஞ்சுது, இயேசுநாதர் கெஞ்சுது, நாங்கள் ஒரு ஆள் இல்லை, நாங்கள் பலர். அப்போ இப்படியாவது நாங்கள் இன்னொரு உயிருக்குள்ளே, ஆவிகள் வந்து அது உயிருக்குள்ளே போனாதான் அதுக்கு பலம் இருக்கும். உயிரற்ற பொருளுக்குள்ளே போகாது பெரும்பாலும், அது உயிருக்குள்ளே போனாதான் அதுக்கு பலம். எனவே தான் இவனை விட்டு போகிறேன்டா இன்னொரு உயிருக்குள்ளே போகணும். அப்போ இயேசுநாதர் சொல்கிறா, சரி அவங்க கேட்டு வைக்கணுங்க சொல்கிறாங்க, சரி அந்த பன்றி கூட்டங்களுக்குள்ளே போங்க. அப்போ அங்கே சொல்கிறாங்க, ஏறக்குறைய 2000 பன்றிகள் இருந்தன, அவற்றுக்குள்ளே இந்த ஆவி போனது. ஆவிகள் போய் எல்லாம் போய் கடலுக்கு விழுந்து செத்து போனது. இதை கண்ட மக்கள் அஞ்சினார்கள், இயேசுநாதரை இந்த இடத்துல இருக்க வேணாம் துரத்தினார்கள். ஏனென்று சொன்னாங்க, இந்த பேய்களை ஆவிகளை வைத்து பிழைப்பவர்கள் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. எனவே தான் அவங்களோட பிழைப்பு மண்ணா போயிடும் என்று சொல்லி இயேசுநாதரை துரத்துகிறார்கள். நீ இங்கேருந்து போக வேண்டு, இந்த இடத்துல இருக்க வேணாம் என்று. எனவே அப்படித்தான் சில நேரங்களில் நாங்கள் பார்க்கிறோம், தீமை செய்து பழகியவர்களுக்கு அதுதான் அவர்களுக்கு உலகம், அதுலேருந்து மாற்ற முடியாது. மாற்றப்போனால் அந்த போகிறவனை தான் பிடிச்சி துரத்தி விடுவாங்க, நீ தேவையில்லை என்று நாங்கள் இதிலேயே பழக்கப்பட்டுட்டோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த நற்செய்தி சம்பவம் நடைபெறுது. ஆனால்
நாங்கள் தீமைகளை வெறுத்து நன்மைகளை செய்து நன்மையை கற்பிக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாக வாழ நாங்கள் வர வேண்டும். அதுக்கு முன்னுதாரணம் இந்த பேய் பிடித்தவன். அவன் என்ன செய்கிறான், பிறகு அவன் இயேசுநாதர் கேட்குறான், நான் உம்மோடு வரையா? அப்போ இயேசுநாதர், நீ வராத, ஆனால் உண்ட வீட்டுக்கு போ, உண்ட வீட்டுக்கு போய் ஆண்டவருடைய இரக்கத்தை சொல்லு. அப்போ அவன் என்ன செஞ்சான், அவனோட வீட்டை மட்டும் போயில்லை, அந்த தெக்கப்போலி நகர் முழுக்க போய் பிரசங்கம் பண்ணினான் இயேசுநாதரை பற்றி. பேய் பிடித்து இருந்தவன் பிற கடைசியில் பார்த்தா அவன் பிரசங்கியானான். இயேசுநாதரை தெரியாத நிறைய மக்களுக்கு அவன் போய் அறிவித்தான் இயேசுநாதரை பற்றி. இயேசுநாதர் சீடர்களை விட அவன் நிறைய பிரசங்கம் செய்திருப்பான் என்று நினைக்கிறேன். அவன் போய் அந்த நகர் முழுக்க அவன் இயேசுநாதரை பற்றி பிரசங்கம் செய்தான், மக்களை இயேசுநாதர் பால் இழுத்தான். என்றே நாங்களும் இயேசுநாதருக்கு சான்று பகிர்ந்து வாழ வரம்பேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்தப்பருவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மன உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் என் உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் நிறும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் இல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடியாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வெல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவன்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் அர்ப்பணிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவியிருக்கும் திருவாவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இம்மானுவேல், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். உயிர்த்தலும் மேனோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கொந்தராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன் ஆகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதேம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சொல்லாண்டு தமிழ்
சபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையாள் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். ஆண்டவரே நன்றி உமக்கே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னாள், உலகமே பின்னாள். சிலுவையே முன்னாள், உலகமே பின்னாள். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சச்ச சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இறக்கி தரலும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன்.